ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவுமே டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பேர் பார்த்திங்கன்னா பேசன் பர்ஃபின்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ஒரு கப் கடலை மாவில் நம்ம இதை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் பால், அப்புறம் அரை கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய், நல்லா கனமான கடாயை வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஒரு கப் கடலை மாவை ஆட் பண்ணி நம்ம மெதுவாக நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போ இந்த எண்ணெயில், நீங்கள் எண்ணெயிலையும் செய்யலாம், இல்லைன்னா இந்த வெறும் ரீஃபைண்ட் ஆயிலில் செய்யலாம். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதிலே எல்லா அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் கடலை மாவு, ஒரு கப் பால், அரை கப் தேங்காய் துருவல், அப்புறம் சர்க்கரை பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கால் கப் போட்டிங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா ஒரு கப் போட்டிங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு கப் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பாலை ஊற்றுறோம். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஊற்றுறோம். இப்போ நல்லா பொறுமையாக மெதுவாக கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல், கட்டி செய்கிறாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், அது அப்படியே கெட்டியாகிட்டே வரும். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயிலோ நெய்யோ விட்டுக்கலாம். நீங்கள் இது முழுவதுமே நெய்யில் செய்கிறதுனாலும் செய்யலாம். இந்த ஸ்வீட் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே கெட்டியாகிட்டே வருது. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, விடாமல். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வெறும் ஒரு கப் கடலை மாவில் நம்ம இவ்வளோ நிறைய ஸ்வீட் கிடைக்கும். நம்மளுக்கு குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. மறுபடியும் இடையில கொஞ்சம் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எது வரைக்கின்றனும் அப்படி பார்த்திங்கன்னா, நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா எலும்பி வரும். அந்த ஒரு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் அப்படியும் உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா, கையில் கொஞ்சம் நெய் வச்சுட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான பதம். அப்படி கையில் ஒட்டாமல் உருண்டு வரும். அதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா எலும்பி எலும்பி வரும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பர்ஃபி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதான். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்வீட்டு. ரொம்பவுமே டேஸ்டான, பர்ஃபெக்டான நம்ம பேசன் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தவறாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.